வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு மழை தண்ணி எப்படியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா, சிப்ஸு போட்டெல்லாம் தளம் இழுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 9 வாட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து இது வரைக்கும் 5 வாட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு 2 வாட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கிட்டு உள்ள 2 பாக்ஸுக்கு 1 பாக்ஸுக்கு 2 வாட்டம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 லைனு. வாட்டம் அதிகம் கொடுத்தனால நம்ம 3-inch பைப் யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா எல்லாமே 3-inch பைப்பு. நம்ம இப்போ இறக்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்குன்னு சாரம் போட்டு நம்ம இறக்க போகிறது கிடையாது. ஓட்டையை போட்டு இப்போ இதுக்கு நேராக டொக்கில் இறங்கி தான் ப்ளான் படிக்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் சாரம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காக இதனா இடையில ஜாயின்லாம் எதுவுமே வராது. அதுக்காக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா, மழை தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம டொக்கில் இறங்கி அடிச்சிடலாம். மேலே ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு இங்கேயே கிளாம்பு இதெல்லாம் மாட்டிட்டு நம்ம அப்படியே காங்கிரட் டானியை போட்டு நூல் அடிச்சுட்டு காங்கிரட் டானியை போட்டு நேரம் அடிச்சுட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு. பார்த்திங்கன்னா மேலே டீ ஏர் கவல், கீழே போய்ட்டு ஷூ, அதுக்காக இந்த ஜாமா. பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் ஓட்டையை போட்டு விட்ருவோம். பசங்க ஓட்டை போட்டுக்கிட்டுருக்காங்க. ஒரு 2 ஓட்டை போட்டாச்சு. ஓட்டையை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டுக்காக நூல் அடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குண்டான இந்த செவுத்துக்கு உண்டு அகலத்துக்காக நம்ம பிட்டு பைப் அறுத்து டீயில் ஒட்டிடுவோம். ஒரு 9 லைனாக இருக்க போகிறோம். அதுக்காக நம்ம இந்த எஸ்டபிள்ஆர் கிளாம்பு வச்சு இந்த செவருக்கு உண்டான, ஏன்னா ஒரு 11-inch வரும், 11-inch பிட்டு பைப் அறுத்து டீயில் எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் லென்த்தில் ஒட்டிட்டு கிளாம்பை மாட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே இறக்கிற வேண்டிதான். கரெக்டாக வேலை முடிஞ்சு. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா 1 லைன் இறக்கிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், 1 லைன் நேராக ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாம் மாட்டி டீயை அதையும் மாட்டிட்டு நேராக தொங்க விட்டு ஒரு ஆள் டொக்கில் இறங்கி அடிச்சிட்டா கீழே போயிடும். இதுக்கு சாரம் நம்ம பொண்ணு தேவையில்லை. நம்ம டொக்கிலே இறங்கணும்னாவே சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஒரு இதுக்கு இன்னும் ஏர் வண்டு மாட்டணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தளத்திலிருந்து 1/4-inch இந்த பைப்பை கீழே இறக்கி வைக்கணும். அப்படின்னா தான் குழவு அடிக்கும் பொழுது இந்த தண்ணி இதில் உள்ளே போகும். இந்த நம்ம போடுற ஃப்ளோரிங்கிலேருந்து 1/4-inch கீழே வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம செவுர் மட்டத்துக்கு இந்த பைப் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா இந்த 1 லைன் முடிஞ்சு. பார்த்திங்கன்னா அங்கே பசங்க டொக்கு இறங்கிட்டு இருக்காங்க. இறக்கு இப்படி தான் இறங்கி அடிச்சாகணும். லைட்டாக இருக்கு போதும். அப்படியே நம்ம பாக்கெட்டில் கிளாம்பு எல்லாத்தையும் அள்ளி போட்டு அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா அது 2வது லைனு. கொஞ்சம் இதாக இருந்தால் கீழே இறக்கிக்கோ. லைட்டாக கீழே இறக்கி கிளாம்பு லாப்டர். அது இல்லாமல் அது லிண்டல் வரும், காங்கிரீட் வரும், கீழே இறக்க நண்பர்கள் அந்த மாதிரி தான் அடிச்சாகணும். இப்போ 2 லைன் தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு லைனு, அங்கன ஒரு லைனு, இன்னும் இந்த லைனில் 5-ல் 2 முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 இருக்குது. இங்கிட்ட 4 இருக்குது. இனிமேல் எல்லாத்தையும் ஃபைனலாக இறக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லா மழை தண்ணியும் இறக்கிட்டோம். இந்த மூளை அங்கே அதே மாதிரி அந்த மூளை எல்லாமே எடுத்தாச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக இறக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு தர வரைக்கும் கொண்டு போகல, நம்ம மேலே நிப்பாட்டிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மேலே 10 அடி கேப்லேயே தரைக்கும் அதுக்கும் கார் பார்க்கிங் இதுலேயே மேலே நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மழைநீர் சேகரிப்பு தொட்டி எங்கே வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த லைனெல்லாம் ஒன்றா ஜாயின் அடித்து மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் விடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோர் எல்போ போடாதீங்க, இந்த மாதிரி டீ போட்டுக்குங்க. டீ போட்டோம்னா நாளைக்கு எதுவும் பில்டிங் எதுவும் மேலே எடுத்தாங்கன்னா அதை அப்படியே நம்ம மேல் பில்டிங்குள்ள மழை தண்ணிக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். டோர்வெல் பவர் இருந்தால் அந்த இடத்துல மறுபடியும் உடச்சிட்டு மறுபடியும் டீயை மாட்டணும், இந்த உள்ளேயும் உடைக்கணும். அதுக்காக நம்ம இப்போயே டீயை போட்டு ஒரு ஏர் வண்டை தூக்கி வச்சிட்டோம்னா நம்ம தூக்கிக்கலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.